ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து சண்டே. சண்டே மார்னிங் எப்படியெல்லாம் டே விலாக் போகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஊர்லன்னா சண்டேனா காலையில் நான்வெஜ் கிடைக்கும், ஆனால் எங்களுக்கு கிடைக்காது. மத்தியானத்துக்கு மேலே தான் நான்வெஜ் எடுப்போம். அதனால் இப்போ வந்து நான் குழம்பு தான் வைக்க போகிறேன். அது மிக்ஸ் தால் தான் பண்ண போகிறேன். வாங்க அது எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மிக்ஸ் தாலுக்கு வந்து நான் என்னென்னலாம் போட்டிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பட்டாணி, அப்புறம் சுண்டல், மொச்சக்கட்டை, அப்புறம் ராஜமா, அப்புறம் என்ன பருப்பு, இதுதான் போட்டிருக்கேன். வேறு என்ன போட்டிருக்கேன்? ராஜமா இதுதான் போட்டிருக்கேன். இதையெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதா இல்லையா? இப்போ காமிக்கிறேன். இதில் பட்டாணி, சுண்டல், மொச்சக்கொட்டை, அப்புறம் ராஜமா இதெல்லாம் போட்டிருக்கேன். இதுதான் நைட்டே வந்து ஊற வச்சிட்டேன். இது வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். நேற்றுக்கு சாப்பாடு ஆக்கின குக்கர்லேயே போடுறேன், கழுவில அது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கழுவிக்கலாம். இதெல்லாம் போட்டேன்னா இப்போ வந்து இது கூட வந்து கொஞ்சம் பருப்பையும் சேர்த்துக்கலாம். பருப்பு என்னென்ன பருப்பு போடுறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். பருப்பு என்னென்ன பருப்பு சேர்த்துக்கிட்டேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அப்புறம் மைசூர் பருப்பு, அப்புறம் அந்த பச்சைப்பருப்பு, இது கிச்சடி பருப்பு கூட போடலாம், அது என்னது பாசிப்பருப்பு, அது கூட போடலாம். எல்லாம் கழுவி இது கூட சேர்த்திக்கிறேன். சேர்த்து விசில் போட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டுறலாம், அது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம குழம்பு தாளிக்கலாம். ஓகே, நான் முதல்ல இதை கழுவி வச்சிட்றேன். குக்கரில் வந்து நான் பருப்புலேருந்து எல்லாருமே சேர்த்திட்டேங்க, பாருங்கள் எல்லாமே சேர்த்திட்டேன். இது நல்லா வேகணும். கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்து ஒரு அஞ்சு விசில் விடணும். அஞ்சு விசில் விட்டாக்கா சூப்பராக வெந்துடும். நான் வச்சுட்டேன், குக்கரில் வச்சுட்டேன். இது விசில் வரட்டும், அஞ்சு விசில் வரட்டும். பாத்திரம் பாருங்கள் எவ்வளோ சேர்ந்து கிடக்குன்ட்டு. இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அவர் மசாஜ் பண்ண சொன்னார். வெயில் வந்து டெல்லியில் பயங்கர வெயிலாக இருக்குது. நியூஸில் கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஜாஸ்தி வெளியே வராதிங்க, ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் சொன்னேன்னு கூலரோட இதே வந்து உரைக்க மாட்டேங்குது, ஏசி ஓடுது, ஏசியும் உரைக்க மாட்டேங்குது. அந்தளவுக்கு பயங்கர வெயிலாக இருக்குது. சரி வாங்க மசாஜ் பண்ணிட்டு வரேன். நான் மசாஜ் உங்களுக்கு அந்த இது காமிச்சன்ல, அதில் தான் அவருக்கு மசாஜ் பண்ணுவேன். உண்மையிலே இது வந்து நல்லா இது கொடுக்குது, நல்லா இருக்குது. மசாஜ் பண்ணும்போது தலைக்கு நல்லா ஆயில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி, முதல்ல என் வீட்டுக்கார் என்னை மசாஜ் பண்ண சொல்லி ராவடி பண்ணுவார், வச்சு கையெல்லாம் எனக்கு வலி எடுத்துக்கும். இப்போ இது இருக்கவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, டக்கு டக்குன்னு எனக்கு வேலை முடிஞ்சிருது. கொஞ்ச நேரம் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்டாலே போதும். எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, இந்த மாதிரி எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா வந்து முதலெல்லாம் ரொம்ப நேரம் கையை வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். எனக்கு நிஜமாலுமே கை வலி எடுத்துக்கோ, சும்மாவே இருக்க மாட்டார், நல்லா அமுக்கிடும் அமுக்கிடும் அமுக்கிடும்னு சொல்லிட்டு இருப்பார். இப்போ இந்த மிஷின் வாங்கிட்டு வந்தது வந்து எனக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்குது, கை வலியும் கொஞ்சம் நல்லா இருக்குது. இல்லைனாக்கா என் கை போயிடும் இவருக்கு மசாஜ் பண்ணி விட்றதுலையே. நேரம் எனக்கு மசாஜ் பண்ணு மசாஜ் பண்ணுன்னு வந்து உட்காந்துக்குவார். இது இருக்கிறனால எனக்கு நிம்மதியாக இருக்குது. இது இது எல்லா இதுக்குமே நல்லாயிருக்கு. கால் வலிக்கு, கை வலிக்கு, முட்டி வலிக்கு, எல்லாத்துக்குமே வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. முகம் கூட நல்லா ஆயில் மசாஜ் மாதிரி நல்லா பண்ணி விட்டோம்னா நல்லா இருக்குது. அதைத்தான் அவருக்கு பண்ணி விட்டுருந்தேன். மாவு, ரொட்டி மாவு வந்து எப்படி சாஃப்டாக பிசைகிறீங்கன்னு கேட்டிங்க. ரொட்டி எப்படி சாஃப்டாக வர்றதுக்கு என்ன மாதிரி மாவு பிசைஞ்சால் வந்து சாஃப்டாக வரும்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஆயில் போடணுமா, உப்பு போட்டால் தான் சாஃப்டாக வருமான்னு கேட்டிங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. மாவு நல்லா வந்து நம்ம நல்லா பிசைஞ்சாலே போதும். அது கொஞ்சம் நல்லா அழுத்தி கொடுத்து பிசைஞ்சோம்னா சூப்பராக வந்து மாவு ரெடி ஆயிரும். இருட்டாக இருந்திருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வந்து இதுக்கு ரேஷன் கடையில் கிடைக்கிற கோதுமை தான் வந்து நான் இதில் எதுவுமே சேர்த்த மாட்டேன். அதை வந்து நான் அரைச்சிட்டு வந்து வச்சுக்குவேன். போன வாட்டி மழை பெஞ்சங்காட்டிக்கு கொஞ்சம் சரியாக அரைப்படலை, இந்த வாட்டி நல்லா சாஃப்டாகவே அரைச்சி கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து கடையில் கிடைக்கிற மாதிரியே ஃப்ரோச்சன் ஆயில், ஃப்ரோச்சன் ஆட்டா எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அதை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிறேன். என் ஃபேமிலி தான் பெரிய ஃபேமிலியாச்சு, மாவு கொஞ்சம் உண்டு நாப்பில் பிசைஞ்சா தான் எனக்கு வந்து கட்டுப்படி ஆகும். அதனால் கொஞ்சம் நான் நல்லாவே பிசைஞ்சிக்குவேன். இந்த மாதிரி தான் பரோட்டா எப்படி மாவு பிசைகிறோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு நான் கொண்டாந்து மூடி வச்சிட்டேன். அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணிக்கிட்டேன். இது வணக்கி விட்றதுக்கோசரம், குழம்பு தாளிச்சு விட்றதுக்கோசரம். இருட்டாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கவனிக்காமல் விட்டுட்டேன், இருட்டாக இருக்குமா என்ன ஏதுன்னு கவனிக்காமல் அப்படியே எடுத்துட்டேன். அது பார்த்தா இருட்டாக இருக்குது. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து வெங்காயம் பொடிப்படியாக கட் பண்ணிக்குவேன். இஞ்சி பூண்டு இருக்குதுல்ல, அது எப்பயுமே நான் வந்து கத்து தான் பண்ணுவேன். நான் வந்து எப்பயுமே அது வந்து மிக்சியில் போட்டு அரைக்க மாட்டேன். இந்த மாதிரி கத்து பண்ணி பண்ணுறதுனால டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் எப்பயுமே நான் வந்து இந்த மாதிரி கத்து தான் பண்ணுவேன். நீங்கள் எப்படி கத்து பண்ணி போடுவீங்களா, இல்லை மிக்சி பேஸ்ட்டில் அரைச்சி போடுவீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வாங்க இந்த குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிருச்சு, இங்கே பாருங்கள் கடாயில் தான் வைக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு, கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன்.
அதுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் ஒரு ஏலக்காய், பெரிய ஏலக்காய் ஒன்று, ரெண்டு பட்டை சேர்த்திக்கிறேன். இல்லை பஸ் வெங்காயம், இஞ்சி பூண்டு இதை போட்டுடலாம். இதை நல்லா வணங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தக்காளி வணங்கிட்டு வந்த கட் பண்ணிட்டு வந்துடலாம். லேசாக தான் வணக்கி விடுவேன், ஜாஸ்தி ரொம்ப நேரம் வணங்க விட மாட்டேன். உங்களுக்கு தான் தெரியுமே என்னோடய சமையல், ஜாஸ்தி வணங்க விட மாட்டேன். சரி, அது கூட தக்காளி கட் பண்ணிட்டு வந்துடுறேன். தக்காளி எப்பயுமே கட் பண்ணதுக்கப்புறம் அந்த சென்டரில் இருக்கிற அந்த விதைகளமாக இருக்கிறத நான் எடுத்துவேன். ஏன்னா எனக்கு ஸ்டோன் இருக்குது, அதனால் வந்து அதை நான் கட் பண்ணி வீசிட்டு தான் நான் வந்து எப்பயுமே செய்வேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அது ஸ்டோன் இருக்கிறவங்க அதெல்லாம் சாப்பிடக்கூடாதான், அதனால் நான் இதை எடுத்துருவேன். சரி வாங்க, குழம்பு தாளிக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி இருக்கும் சேர்த்துக்கிட்டேன். இது கூடயே வந்து தனியா 2 ஸ்பூனு, அப்புறம் மிளகா 1 ஸ்பூனு, மல்லி 1 மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு சேர்த்திட்டேன். இந்த வெங்காய தக்காளி வணங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் வந்து பருப்புலேயே ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்தி இதை நல்லா வணக்கிட்டுக்கிறேன். இது கொஞ்சம் இந்த மசாலா எல்லாம் வேகணும், அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வணங்கினா போதும். நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சதுமே சீக்கிரமாக வெந்துடும். அச்சா சீக்கிரம் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடறாங்க பாருங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். அந்த கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு மூடி வைக்கிறதுனால சட்டுன்னு அது வந்து நல்லா மசிஞ்சிரும், தக்காளி எல்லாம் வணங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு போடலாம். சத்தம் போடாத பாப்பா, பருப்பு இதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. பருப்பு எப்படி வந்துருக்குதுன்ட்டு, பருப்பு வெந்துருச்சுன்னு இருந்துச்சுன்னா அப்புறம் ரொட்டி எடுத்துக்கலாம். இதா எடுத்துடலாம் பாருங்க, சூப்பராக வந்துருச்சு. இதில் பருப்பு ஏன் சேர்த்தணுனாக்கா பருப்பு நல்லா வந்து கொலகொலன்னு வெந்துடும். ஏன்னா நமக்கு பருப்பு இந்த சுண்டல் இதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு, 5-6 விசில் விடுவோம். ஆனால் பருப்புக்கு வந்து 1 விசில் 2 விசிலையும் நல்லா வெந்துடும். அப்போ அந்த வேகும்போது அந்த குழம்பு தாளிச்சு விட்டோம்னா அந்த கடலைப்பருப்பு சுண்டல் இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா குழம்பு கெட்டித்தன்மை கொடுக்காது. இதுவே நம்ம பருப்பு போட்டோம்னா நல்லா கெட்டித்தன்மை கொடுக்கும், அதனால தான் வந்து பருப்பு போட்டுக்கிறது. இப்போ பாருங்கள் குழம்பு எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்ட்டு. இதை நல்லா கொதிய கொதிய இன்னும் நல்லா கெட்டியாக வரும். இது நல்லாவே வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அது தக்காளி வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் போட்டு தாளிச்சு விட்டுட்டு லாஸ்ட் இறக்கும் போது தான் கொஞ்சோண்டு கரம் மசாலா தூவேன். இது கொஞ்சம் வேகட்டும். ஓகே, வெங்காய தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இங்கே பாருங்க நல்லாவே வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பருப்பெல்லாம் ஊற்றிடலாம். இதா நல்லா ஊற்றி விட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிய விடலாம். இது கொஞ்சம் வச்சுன்னா சூப்பராக ரெடி ஆயிடும். நல்லா கெட்டியாக தான் இருக்கும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு வந்து ரொட்டிக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா கொஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரொட்டி தான் நான் உருட்டி எடுத்துக்கிறேன். எப்பயுமே நான் ரொட்டி உருட்டுறது உங்களுக்கு தெரியும், நான் மேலே தான் வச்சு அந்த உருட்டுவேன். என்ன தனியாக கட்டையெல்லாம் வச்சுக்கிறது கிடையாது. கிச்சனில் வந்து அந்த ஸ்லாப் வச்சுருக்கு, அதுலேயே வந்து நான் உருட்டி எடுத்துக்குவேன். எல்லா ரொட்டியும் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றாக சட்டு சட்டுன்னு போட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா லேட் ஆயிரும், அதனால் நான் ஸ்பீட் பண்ணிட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் ரொட்டி வந்து நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு சும்மா மேலே லேசாக அமைக்கி விட்டாலே போதும், நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் ரொட்டி, ஹார்ட் ஆகாது. அதனால் இந்த மாதிரி நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். பண்ணிட்டேன் பாருங்கள், இவ்வளோ ரொட்டி பண்ணியிருக்கிறேன், ஆகிட்டே இருக்குது. வெயிலுக்கு அதுக்கு எல்லோரும் வந்து தண்ணி தான் ஜாஸ்தி குடிக்கிறாங்க பாருங்கள், எப்படி வேர் தொழுகிடுச்சுன்னு கொஞ்ச நேரத்துலேயே. நம்மளுக்கு ஜாஸ்தியே வேர்க்கும் நல்ல காலத்துலேயே. கிச்சனுக்குள்ளே இருந்தாக்கா நீ வேக்காமே இருக்கும், நீ மத்தியான நேரத்துலலாம் சுத்தமாக நிற்க முடியாது, பயங்கரமாக வேர்க்கும். ஆயிடுச்சு, இவங்களுக்கு ரொட்டி போட்டு கொடுத்துட்டேன்னா வச்சுக்கோங்க, அவங்க சாப்பிட்ருவாங்க. அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஜூஸ் போட்டுடலாம். ஏன்னா வந்து தண்ணி ஜூஸ் ஜாஸ்தி குடிக்கிறதுனால வந்து ரொட்டி 1 ரொட்டி தான் சாப்பிடுவாங்க, அதுக்குனால சாப்பிடவும் முடியாது. வெயில் காலத்தில் எப்படி தான் ரொட்டி சாப்பிட்றீங்களோன்னு சொல்லி கேள்வி கேட்டுறாதீங்க, எங்களுக்கு சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு முதல்ல போட்டு கொடுத்துட்றேன். போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜூஸ் போடலாம். ஓகே, பாட்டிக்கும் 2 ரொட்டி சுட்டு இதுக்கப்புறம் குழம்பு ஊற்றியாச்சு, அவங்களுக்கு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஜூஸ் போடலாம். குளிர்காலங்களாக இருந்தால் நாங்கள் காலையில் வந்து ரொட்டி சாப்பிடும் போது டீ ஊற்றி குடிப்போம், டீ வச்சு குடிப்போம். வெயில் காலமாக இருந்தால் இந்த மாதிரி ஜூஸ் தாங்க போட்டுக்கிறது, வேறு வழி இல்லை. என்ன பண்ணுறது, நான் வெயில் ரொம்ப ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, தாங்க முடியல. சும்மா பசங்க வந்து எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து வச்சு அந்த ஜூஸை தான் பிடிச்சி பிடிச்சி புளிஞ்சு புளிஞ்சு குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ரஸ்னா டேட்டு இது வாங்கிட்டு வந்தாங்க. இது ஆரஞ்சு ஃப்ளேவர் தான்,
அதை தான் வந்து நான் கலக்கி கொடுத்தேன். எல்லாருக்குமே வந்து கலக்கி கொடுத்தாச்சு. ஹாலு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி குடிச்சிட்டு இருந்தாங்க. அதை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அஞ்சு பேர்த்துக்கு அஞ்சு கிளாஸ் எடுத்தாச்சுங்க. நான் அப்புறமா சாப்பிடும் போது ஊற்றிக்கலான்னு சொல்லி வச்சுட்டேன். அவங்க அப்பா லஸ்ஸியும் வாங்கிட்டு வந்திருந்தாரு. இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு நான் அவங்க அப்பாவுக்கு முதல் நாஸ்தா பண்ணி முதல் எடுத்து கொடுத்தாலும் ரெண்டு ரொட்டி தான் சாப்பிட்றேன். ஏன்னா அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. அதனால் ரெண்டு ரொட்டி மட்டும் அவங்க அப்பாவுக்கு கொடுத்துட்டேன். அப்புறம் பசங்களுக்கு வந்து தனியாக போட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கும் ஜூஸோடு கொடுத்துட்டேன். அவங்களும் குடிச்சிக்கிட்டாங்க. பாப்பா வர வர தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறா. அது க்யூட்டாக நல்லாயிருக்கு. மத்தியானத்துக்கு அவருக்கு வந்து லஞ்ச் நான் இன்றைக்கி எதுவுமே பேக் பண்ணல. கொஞ்சம் குழம்பு தான் ஊற்றி கொடுக்குறேன். அப்புறம் அவங்க கோயிலில் இன்றைக்கி வந்து ரொட்டியோடு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. அதனால் கொடுத்தனுப்பிச்சிட்டேன். காலைல நாஸ்தா வந்து எனக்கு ஒரு ரொட்டி தான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் குழம்பு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சாப்பிட முடில. அந்த தண்ணி நிறைய ஜாஸ்தி குடிக்கிறேன்னா அதனால் சாப்பிட முடியல. ஏன்னா ரெண்டு ரொட்டி இல்லை மூணு ரொட்டி கூட சாப்பிடுவேன். இப்போ சாப்பிட முடியறதில்ல. எப்பயும் போல் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய். கொஞ்சம் ஜூஸும் எடுத்துக்கிட்டேன். குளிர்காலங்களாக இருந்தால் டீ குடிப்போம். இல்லைன்னு வெயில் காலம் வந்தால் இந்த மாதிரி லெமன் ஜூஸ் ஏதோ ஒன்று போட்டுக்குவோம். வெங்காயம் ஏன் வச்சுக்கலன்னு கேட்பீங்க. ஈவினிங் டைம்னால் வெங்காயம் வச்சுக்குவேன். குளிர் டைம்னால் காலைநாதில் கூட வெங்காயம் வச்சுக்குவேன். ஆனால் வெயில் காலத்தில் சாப்பிடவே முடியாது. அதனால் நான் வந்து சேர்த்திக்க மாட்டேன். வெங்காயம் சேர்த்திக்க மாட்டோம். ஈவினிங் டைம்னால் கூட சாப்பிட்டுக்கலாம். வெங்காயம் சேலட் ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் காலையினால சாப்பிடவே முடியாது. கிட்டத்தட்ட பாருங்கள் மணி பத்தாச்சு. ஆனால் பசிக்கலை. ஏன்னா தண்ணி வந்து தண்ணி ஜாஸ்தி குடிச்சிடமா அதனால் பசிக்க மாட்டேங்குது. அதனால் ஒரு ரொட்டி மட்டும் எடுத்துக்கிட்டோம். நீ டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். பாத்திரமெல்லாம் குமிஞ்சு போயிடுச்சு. எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த கிளாஸு எல்லாமே குக்கர் கிக்கர் எல்லாம் கழுவ வேண்டியதாகிடுச்சு. அது நிறைய ஆயிடுச்சுங்க பாத்திரம். இது கழுவி எடுக்கிறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகிப்போச்சு. அவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு. ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தாலே வீட்டில் நிறையா பாத்திரம் சேரும். எங்கள் வீட்டில் ஆறு பேர் இருக்கிறோம். பத்ததுக்கு அவங்க எங்கள் மாமியாரை சுற்றி ஏழு பேர். அதனால் பாத்திரம் நிறைய சேர்ந்துடும். இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து போய் சாப்பிடணும். மற்ற வேலைங்களாம் செஞ்சேன். கிச்சனில் முதல்ல க்ளீன் ஆயிடுச்சு. இன்றைக்கி எப்பயுமே வந்து கிச்சன் லாஸ்ட் தான் கை வைப்பேன். இன்றைக்கி வந்து கிச்சன் முதலையே க்ளீன் பண்ணிட்டேன். வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பார்க்கலாம். கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சு. பாத்திரமெல்லாம் கழுவி வச்சாச்சு. சிங்க்கும் க்ளீன் பண்ணியாச்சு. அடுப்பும் சுத்தம் பண்ணியாச்சு. இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இனி ரூம் போய் பார்க்கலாம். ரூம் கன்றாவே கிடக்கு. ரூமெல்லாம் க்ளீன் பண்ணணும். இவளுக்கு பாருங்க லேப்டாப் நோண்டிக்கிட்டு மசாஜ் பண்ணிக்கிட்டு எப்படி உட்காந்துக்கிறான்னு பாருங்க. ஆ அவள் இங்கே கடைசியை காணும். ஏதோ டேபிளெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதை கொஞ்சம் எடுத்து மடிச்சு வைங்க பாப்பா. நான் போகிறத இருக்கட்டும். இதை எடுத்து மடிச்சு வைங்க. வந்து வீடு கூட்டுறேன். வீடு கூட்டி போச்சா போட்டுடணும். இந்த ரூமெல்லாம் இன்னும் கையே வைக்கல. இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம். சரி கிச்சன் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். கீழேயும் போச்சா போட்டுவிட்டாச்சு. ரூமும் போச்சா போட்டுவிட்டாச்சு. எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு. வெளியே வந்து நான் கழுவி விடணும். இவங்க ரூமும் க்ளீன் ஆயிடுச்சு. நீ அவங்க பெட்டு துணி மட்டும் எடுத்து வச்சா போதும். எல்லாம் க்ளீனாக தான் இருக்குது. வெளியே நீ நான் தொடச்சி மட்டும் விட்ருக்கேன். க்ளீன் பண்ணல. ஏன்னா திரும்பவும் சாயங்காலத்துக்குள்ளே மறுபடியும் வீட்டை நான் அடிச்சு வச்சுருவாங்க. ஈவினிங் வந்து மறுபடியும் பாத்திரமெல்லாம் இருக்கும். கழுவி வச்சுட்டு கிச்சன் மறுபடியும் சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறமா சாயங்காலம் மறுபடியும் வீடு ரெண்டு ரூம் தொடச்சி விட்டு வெளியே க்ளீன் பண்ணி விடுவேன். கிச்சனும் வெளியும் பால்கனியும் மட்டும் தண்ணி ஊற்றி கழுவி விடுவேன். அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இல்லைன்னா அவங்க அப்பா செம திட்டு வாங்குவேன். ரெண்டு வாட்டி பண்ண வேண்டியதாக இருக்கும். லீவ் இல்லை வீட்டில் இருக்கிறாங்க. வீடை நான் அடிச்சிருவாங்க. சரி அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் தண்ணி வேறு எடுக்கணும். இன்றைக்கி சண்டே தண்ணி வண்டி வரும். தண்ணி எடுக்கணும். அதையும் பார்க்கணும். ப்ளவுஸ் பீஸுங்க தான் கொஞ்சம் துணிங்க வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு கொஞ்சம் அதை தான் நான் வந்து தைச்சிட்டுக்கிறேன். வயிற்று பாருங்கள் எடுத்து வச்சு எப்படியெல்லாம் சேட்டை பண்ணிக்கிறேன்னு. அதுக்கப்புறம் அவ்வளோ ரெண்டு வடிச்சு ரெண்டு பிடிங்கி அதுக்கப்புறம் எடுத்து வச்சேன். அப்போ விளையாடிட்டு இருந்தேன். நான் கவனிக்கவே இல்லை. கீழே மொபைல் தள்ளிவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நானே பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து எடுத்து வச்சேன். நிஜமாக வயிற்று கம்முனே இருக்க மாட்டேங்கிறா. துரு துரு துருன்னு ஏதோ நோண்டிக்கிட்டே இருக்கிறா. இன்றைக்கி வந்து டே விலாக் இப்படி தான் போச்சு. நிஜமாலுமே வந்து இன்றைக்கி நிறைய வேலையாக இருந்துச்சு. நீ ஈவினிங் வந்து மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும். ஈவினிங் சண்டே ஈவினிங் விலாக் கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு போடுறேன். இன்றைக்கி மார்னிங் விலாக் மட்டும்தான் போட்டேன். இப்படி தான் போகுது என்னோடய லைஃப். என்ன பண்ணுறது? நான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸுங்க இருந்தது அதெல்லாம் தைச்சு முடிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே விலாக் இப்படி தான் போச்சு. கண்டிப்பாக நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.